அன்பானவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணக்கு இயல் இரண்டு அளவைகள் பயிற்சி 2.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்கில் முதல் 5 கணக்குகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பாடத்திற்கு உண்டான இதற்கு முன்னால் உள்ள பயிற்சிகளுக்கான விடைகளை வீடியோ போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செயல்பாடுகள் மற்றும் இவற்றை மூலம் ஆகியவற்றுக்கான விடைகளை வீடியோ போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயிற்சி 2.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்கில் முதல் கணக்கு, ஒரு மகிழுந்து கார் சக்கரத்தினுடைய காரினுடைய சக்கரம் வந்து 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆரம் காண்க. அதாவது ஒரு காரோட சக்கரம் 20 சுற்றில 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கும், சரிங்களா? அப்ப 20 சுற்றுகளில் முதல் கணக்கு 20 சுற்றுகளில் கடக்கும் தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3520 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் தான் அந்த சக்கரத்தினுடைய சுற்றளவாக இருக்கும். அப்போ 20 சுற்றுகள் எவ்வளோ தூரம் கிடக்குன்னா ஒரு சுற்றில் கடக்கும் தூரம், ஒரு சுற்று சுற்றினா எவ்வளோ தூரம் போகும்னா அதோட சுற்றளவு எவ்வளவோ அவ்வளோ தூரம் தான் போகும் நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போ 3520 20 வகுத்தீங்கன்னா ஒரு சுற்றில் போகும் தூரம் கிடைக்கும். அப்போ 0 0 அடிச்சிடலாமா? அடிச்சிருங்க. 2 வகுத்தீங்கன்னா 2 மிச்சம் 1, 7 2 14 மிச்சம் 1, 6 2 12 அப்போ 176 சென்டிமீட்டர். இதுதான் ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் அல்லது அதனுடைய சக்கரத்தின் சுற்றளவு, சக்கரத்தின் சுற்றளவு. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க, சக்கரத்தினுடைய ஆரம் கேட்குறாங்க. அப்போ சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr அளவு, சரிங்களா? இப்போ இதில் சுற்றளவுங்கிற இடத்துல நம்ம 176 போட்டுக்குவோம். 176 சமம், ஏன்னா சீனா சுற்றளவு, சுற்றளவு சிங்கிற இடத்துல 176 போட்டிருக்கோம். அடுத்து 2 போட்டிருக்கோம், பைக்கு 22/7 போட்டிருக்கோம். ஆர் தெரியாதனால ஆர் அப்படின்னு அப்படியே வச்சு, சரிங்களா? ரைட். அடுத்த ஸ்டெப் பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டெப்பை அப்படியே முன்னாடி வச்சுக்கிட்டு இதை பின்னாடி கொண்டு வரோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது தெரியாமல் இருக்கிறதோ அதை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டா கணக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. தெரியாத ஆறு இருக்கிறனால ஆறை முன்னாடி வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் பின்னாடி கொண்டு போயிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஆறு சமம் 176. நம்ம இந்த ரெண்டையும் 22/7 நம்ம சமக்குறிக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். சமக்குறிக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும்னா நமக்கு தெரியும் இது 8 வகுப்பில் உங்களுக்கு சமன்பாடுகளில் வருது. அதாவது வகுத்தலாக இருக்கிறது எப்பவுமே பெருக்கலாக மாறிடும், சரிங்களா? பெருக்கலாக இருக்கிற இந்த ரெண்டும் வகுத்தலாக மாறிடும். அதாவது ஆறுக்கு பெருக்கலாக இருக்குது, 6 × 22 × 2 ஆறுக்கு பெருக்கலாக இருக்கிற ரெண்டும் வகுத்தலாகும், 6க்கு வகுத்தலாக இருக்கிற 7 வந்து பெருக்கலாக மாறிடும். சிம்பிளாக சொல்ல போனால் கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும், ரைட்டுங்களா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், 2 வகுக்கிறோம். 2 2 இங்கே வந்து 8 2 16 மிச்சம் 1, 8 2 16 இப்போ என்ன வரும் பாருங்க, 88 7 22. இப்போ பாருங்க 1 இங்கே என்ன வரும், 4. அப்போ 4 × 7 அப்போ என்ன ஒரு 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆரம், அதாவது சக்கரத்தின் ஆரம், சக்கரத்தின் ஆரம் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரத்தினுடைய 20 சுற்றுகளில் கடக்கும் தூரம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் தான் சுற்றளவு அப்படிங்கிறது. அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே நிறைய கணக்கள் போட்டிருக்கோம் இல்லைங்களா. சுற்றளவுக்கான என்ன ஆன்சரோ அதை இங்கே போட்டுறோம். 2πr அப்படியே பிரதிட்டுக்கிறோம், ஆர் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், இந்த கீழே இருக்கிற 7 மேலே வந்துடும், மேலே இருக்கிற 2 22 கீழே வந்துடும். அப்புறம் அடித்து வகுத்து போட்டோம்னா நமக்கு என்ன வருது, 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா ஆன்சர். இதே மாதிரியே தான் பாருங்க, ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய களத்தினை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு 8 ரூபாய் செலவாகுது. 8 ரூபாய் வீதம் 2112 ரூபாய் செலவாகுது. அப்ப அந்த குதிரை பந்தயத்தின் விட்டம் காண்கிறாங்க, சரிங்களா? குதிரை பந்தய களத்தினுடைய விட்டம், அதாவது வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு 8 ரூபாய் வீதம் மொத்தம் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்ப ரெண்டாவது கணக்கு, மீட்டருக்கு 8 வீதம் ஆகும் செலவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2112 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 மீட்டருக்கு 8 ரூபாய் அப்படின்னு செலவுன்னு வச்சுக்கிட்டா என்ன செலவு வருது, 2112 ரூபாய் செலவு, ரைட்டுங்களா?
அப்போ எத்தனை மீட்டர் இருந்தால் 2512 ரூபா, ஒரு மீட்டருக்கு 8 ரூபா, ரெண்டு மீட்டருக்கு 16 ரூபா, மூணு மீட்டருக்கு 24 ரூபா அப்படியே போய் பெருகிட்டே போனீங்கன்னா எத்தனை மீட்டர் இருந்தால் 2512 ரூபா செலவாயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அதாவது சுற்றளவு, சுற்றளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 8 ஆல் பெருக்கிருக்கோம் சரிங்களா. அப்போ 2112 மொத்த செலவை 8 ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 8 ரூபா வீதி இவ்வளோ செலவாகுது, அப்போ எவ்வளோ வந்து எத்தனை மீட்டர் இருந்தால் அந்த மீட்டரையும் 8 பெருக்கணும்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்த செலவை மீட்டருக்கு எவ்வளோங்கிறதுக்கு வகுத்தோம்னா தூரம் எவ்வளவு, அதாவது எவ்வளோ தூரம் அல்லது சுற்றுலா என்னன்னு தெரியும் சரிங்களா. இப்போ வகுக்கலாமா, 1 8 இங்கே பாருங்கள், 2 8 16 வரும் வருங்களா, மீதி என்ன வரும், மிச்சம் 5 வரும். ஏன்னா 2 8 16 போக 21 மீதி என்ன இருக்கும், 5 இருக்கும். அப்போ 51 வரும். அப்போ 6 8 48 வரும். 48 போக 51 மீதி என்ன இருக்கும், 3 இருக்கும். 32 4 8 32 அப்போ 264. இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கூட வகுத்துக்கலாம். நீங்கள் எப்பவும் போல் வளர்க்கும் போல் 2112 8 ஆல் வகுத்தீங்கன்னா 2 8 16 மீதி 5, இந்த 5 தான் இங்கே குட்டியாக போட்டிருக்கோம். அந்த 1 2 52 வந்தீங்களா, அதுதான் இந்த 5 1 51 எடுத்துக்கிறோம். அப்போ 6 8 48 48 போக மீதி 3 இல்லைங்களா, அந்த 3 தான் இங்கே குட்டியாக போட்டுருவோம். இந்த 2 கீழே இருக்கலாம், 32 தான் இங்கே இருக்குது. அப்போ 4 8 32 அதே வகுத்தல் தான் நம்ம சிம்பிளாக போகிறோம் சரிங்களா. அப்போ மீட்டர் அப்படின்னு, அப்போ சுற்றளவு 264 மீட்டர் சரிங்களா. அப்போ விட்டம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் சுற்றளவு சி சமம் பை டின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது விட்டம் வேணும்னா பை டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆரம் கண்டுபிடிச்சு அதே 2 ஆல் எப்பவும் போல போன கணக்கு மாதிரியே ஆரம் கண்டுபிடிச்சு 2 ஆல் பண்ணிக்கலாம். அல்லது என்ன பண்ணிக்கலாம், நம்ம பை டி அதாவது அலகுகள் ஏற்கனவே ஆரம் கொடுத்தா 2πr, சுருவு விட்டம் கொடுத்தா பை டி ஃபார்முலா சரிங்களா. இப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிக்கு இங்கே என்ன பண்ண போகிறோம், 264 வச்சுக்க போகிறோம், பைக்கு 22/7 வச்சுக்க போகிறோம், டியை அப்படியே வச்சுக்க போகிறோம். அப்போ தெரியாத டியை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், டி இன்ட்டு 22/7 சமம் 264 வரும். நமக்கு டி மட்டும் வேணும்னா 264 கீழே இருக்கிறது மேலே வரும், இங்கே மேலே இருக்கிறது கீழே வரும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி படிச்சு போடுங்க, 22 ஆல் வகுக்க முடியும், 1 22 22 இங்கே 1 22 22 போக மிச்சம் 4 44 2 22 44. அப்போ பாருங்க என்ன வருது, 12 × 7 அப்போ 12 84 மீட்டர். அப்போ அந்த குதிரை பந்தய களத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 84 மீட்டர். நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, 2012 8 ஆல் வகுத்தீங்கன்னா கிடைக்கிற சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ போல வழக்கம் போல கணக்கு தான் போடுவோம் ரைட்டுங்களா. அடுத்ததாக 3வது கணக்கு, நீளம் 120 மீட்டர், அகலம் 90 மீட்டர் உள்ள செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது எனில் அந்த பாதையின் பரப்பளவு காண்கன் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம், 120 மீட்டர் நீளம், 90 மீட்டர் அகலம், இதை வரைஞ்சிக்கிறோம் சரிங்களா ரைட் வரைஞ்சது. அதுக்கப்புறம் நீளத்தில் வந்து 2 மீட்டர் நீளத்தில் வந்து 2 மீட்டர் நீளம், இந்த நீளத்தை எவ்வளோ நீளத்தில் எவ்வளோ அகலத்தில் பாதை வரைகிறோம், நீளம் வந்து இந்த நீள பக்கத்தில் 2 மீட்டர் அகலத்துலையும் இந்த அகல பக்கத்தில் 1 மீட்டர் அகலத்துலையும் பாதை வரையும் சரி. பாதையை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அமைக்க போகிறோம், நீள வாக்கில் 2 மீட்டரும் அகல வாக்கில் 1 மீட்டரும் வரைய போகிறோம், வரைய போகிறோம் இல்லை அமைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முதல் எடுத்தோடனே உள் செவ்வகம் தான் கொடுத்துருக்காங்க, உள் செவ்வக நீளம் சுமால் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 மீட்டர். அதே மாதிரி உள் செவ்வக அகலம் பி சமம் 90 மீட்டர் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, இப்போ இந்த நீளம் வந்து 90, இதுந்து இது வரைக்கும் 90 இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் எவ்வளோ கூடும், இந்த அகல ரெண்டாவது இந்த அகலம் கண்டுபிடிக்கணும், வெளி அகலம் கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, இது இதுலேருந்து இது இது வரைக்கும் 90, இந்த பக்கம் ஒரு 2 அந்த பக்கம் ஒரு 2, அப்போ 4 கூடு இல்லைங்களா. அப்போ வெளி செவ்வக அகலம் பி சமம் இந்த 90 கூட இந்த பக்கம் ஒரு 2 இந்த பக்கம் ஒரு 2, அப்போ 4 கூட்டணும், 90 கூட 4 கூட்டினீங்கன்னா 94 மீட்டர் வரும் இல்லைங்களா. அடுத்து வெளி செவ்வக அகலம், வெளி செவ்வக அகலம் தான் கண்டுபிடிச்சிட்டோம், வெளி செவ்வக
நீளம் கண்டுபிடிக்க போறோம். நீளம் என்ன? கேப்பிட்டல் எல் வேணும் அப்படினா இந்த எல் வேணும் அப்படினா இந்த எல் வேணும் அப்படினா நமக்கு தெரியும் இதில இருந்து இது வரைக்கும் 120 சரிங்களா? இந்த பக்கம் எவ்வளவு அகலத்தை வரையிருக்கோம்? 1. இந்த பக்கம் எவ்வளவு அகலத்தை வரையிருக்கோம்? 1. அப்ப 120 கூட இங்கிட்டு ஒரு 1 இங்கிட்டு ஒரு 1 ரெண்டா கூட்டறோம். அப்ப 122 மீட்டர் அப்படிங்கறதுனா வெளி செவ்வகத்தினுடைய நீளம். இப்போ உள் செவ்வகத்தின் நீளம் அகலம் தெரியும், வெளி செவ்வகத்தின் நீளம் அகலம் தெரியும். அப்ப உள் செவ்வக பரப்பு L B சமம் என்னது? 120 × 90 கூட்டன் பெருக்கினா என்ன வரும்? 12 × 108 அப்ப 00 பெருக்கி போட்டுங்க நீங்க சரிங்களா? சதுர மீட்டர். அடுத்ததாக வெளி செவ்வக பரப்பு எல் பி சதுர அளவு. எல் பின் என்ன? கேப்டல் எல், கேப்டல் பி. கேப்டல் எல் எவ்வளவு? 122. கேப்டல் பி எவ்வளவு? 94. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா, பெருக்கி பார்த்துங்க, 11 468 வரும் சரிங்களா? இதை வந்து A2 வச்சுக்குவோம், இதை வந்து A1 அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ 11 468 நமக்கு வந்து பாதையின் பரப்பு வேணும் அப்படின்னா வெளி செவ்வக பரப்பிலிருந்து உள் செவ்வக பரப்பை கழிக்கணும். இப்படி தான் இந்த இடத்துல எழுதணும், வெளி செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் உள் செவ்வகத்தின் பரப்பளவுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் A2 அதுலேருந்து எதை கழிக்கணும்? A1 கழிக்கணும். அதாவது 11 468 10 800 கழிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 668 சதுர மீட்டர் சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே நீளத்தில் 2 மீட்டர் அகலத்துலேயும் அகலத்தில் 1 மீட்டர் அகலத்துலேயும் பாதை அமைக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகிச்சுட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? நீளத்தில் 2 கூடும் அகலத்தில் 4 கூடும். இப்போ உள்செவ்வக பரப்பளவு வெளிச்செவ்வக பரப்பளவு வச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்ததாக பாருங்கள், 4வது கணக்கு. ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 55 வீதம் 16,940 செலவாகிறது எனில் அதன் ஆரம் காண்க. இப்போ வட்டமாக ஒரு புல்வெளி இருக்குது, அந்த புல்வெளியை சுற்றியும் அந்த புல்வெளியோட ஓரத்திலேயே வந்து அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அப்போ சுற்றளவு தான் வரும். அப்போ 1 மீட்டருக்கு 55 ரூபா செலவு வீதம் 16,940 கிடைக்குது அப்படின்னா ஆரம் காண்க கொடுக்குறாங்க சரிங்களா? அப்போ மீட்டருக்கு 65 வீதம் ஆகும் செலவு என்ன அப்படின்னு எழுத போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? எத்தனை கணக்கு? 4வது கணக்கு. மீட்டருக்கு 55 வீதம் ஆகும் செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,940 சரிங்களா? அப்போ 1 மீட்டருக்கு 55 ரூபா, 2 மீட்டருக்கு 110 ரூபா, 3 மீட்டருக்கு 160 ரூபா அப்படியே போட்டுகிட்டே போனால் இங்கே இவ்வளோ செலவு வந்துருக்கு. அப்போ எத்தனை மீட்டர் மொத்தம் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து மொத்த நீளம் அல்லது சுற்றளவு. சுற்றளவு தான் அதனுடைய மொத்த நீளம். அப்போ சுற்றளவு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, மொத்த செலவை ஏற்கனவே பார்த்தா முதல் 2 கணக்குகள் மாதிரியே தான், மொத்த செலவை 55 வகுக்கணும். 16,940 55 வகுங்க. 3 தடவை 55 போட்டிங்கன்னா 165 வரும், மிச்சம் 4 வருமா? அப்போ 44 போட்டிங்கன்னா வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு 0 போட்டுங்க, மறுபடியும் இந்த 0 கீழே இருங்க. அப்போ என்ன வரும்? 8 தடவை போட்டிங்கன்னா 8×40 440 வரும். அப்போ 0 சரிங்களா? அப்போ 308 மீட்டர் வரும். இப்போ சுற்றளவு 308 மீட்டர்னா நமக்கு ஆரம் வேணும். அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? சி சமம் 2πr அலகுகள். அப்போ சிங்கிறது என்னோட போகிறோம், 308 சமம் 2×22/7×6. நம்ம என்ன பண்ணி போகிறோம், முதல் முன்னாடி கொண்டு வரப்போ 2×22/7×6 = 308 போடணும். இப்போ நமக்கு 6 மட்டும் வேணும் அப்படின்னா 308 அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற 7 மேலே வந்துடும், மேலே இருக்கிற 2×22 கீழே வந்துடும் ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம். என்ன போகிறோம் அப்படின்னா இதையும் 22×308 வகுக்கலாம். வகுத்தீங்கன்னா 1×22 = 22, இங்கே என்ன வரும்? 1×22 = 22 வரும், மிச்சம் 8 வரும். அப்போ 88னா 4×22 = 88 வரும். மறுபடியும் பாருங்கள், 1×2 = 7×2 = 14 வந்துடும். அப்போ என்ன, 7×7 தான் இருக்குது. அதாவது 22×308 வகுக்கிறோம், வகுத்தா 14 வருது, 14×2 வகுத்திங்கன்னா 7 வருது. அப்போ 49 மீட்டர் அந்த வட்ட வடிவ பூங்காவினுடைய சுற்ற சாரி ஆரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆரம் ஆர் சமம்
அகலமும் கண்டுபிடிக்கணும் ரைட்டுங்களா அப்ப ஒரு வட்டத்தின் ஆரம் மூணு அப்படின்னா அந்த வட்டத்தோட விட்டம் மறுபடியும் ஒரு மூணு சேர்ந்து வந்துடும். அப்போ ஒரு வட்டத்தின் விட்டம் மூணு மூணு ஆறு வரும் இல்லைங்களா, ரெண்டாவது வட்டத்துக்கு ஒரு ஆறு வரும், இந்த வட்டத்துக்கு ஒரு ஆறு வரும், இந்த வட்டத்துக்கு ஒரு ஆறு வரும். அப்போ ஆறு 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 இந்த செவ்வகத்தினுடைய நீளம் என்ன வரும்னா 24 மீட்டர் சரிங்களா. ஒரு ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பன்னெண்டு நாலு 64. இந்த செவ்வகத்தினுடைய அகலம்ங்கிறது இந்த இந்த அகலம் தான் இந்த அகலம். அப்போ இங்கே அதே மாதிரி தான் ஒரு விட்டம் வரும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு விட்டம் வரும் இல்லைங்களா, நீளம் 24 அகலம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். இது வந்து நீளம் 24 நீளம் வந்து 24 மீட்டர்னு வந்துடும், அகலம் வந்து 6 மீட்டர்னு வந்துடும். அப்போ வட்டத்துக்கு தான் ஆரம் அவங்களே கொடுத்தாங்க 3 சென்டிமீட்டர். இப்போ என்ன ஒன்று போகிறோம், நம்ம வட்டத்தின் பரப்பளவு கொண்டுடிக்க போகிறோம், செவ்வகத்தின் பரப்பளவு கொண்டுடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நிலையற்ற பகுதியின் பரப்பளவு கொண்டுடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தனே வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன, ஏ சமம் பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ எத்தனாவது கேள்வி இது, 3 ஆறாவது கேள்வி ஐந்தாவது கேள்வியா, 5வது கேள்வி வட்டத்தின் பரப்பளவு ஏ சமம் பை ஆர் ஸ்கொயர் அதுதான் வந்து நம்ம ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஆருக்கு நம்ம என்ன தெரியும், ஆருக்கு வந்து 3னு தெரியும் ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், பைக்கு 3.14 வச்சுக்க போகிறோம், 3னு வச்சுக்க போகிறோம், 3னு வச்சுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 22/7 போட்டிங்கன்னா இங்கே 7 வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், 3.14 × 3.9 பெருங்க, 3.14 × 9 புள்ளியை விட்டுட்டு பெருங்க, 54 36 மிச்சம் 3 9 9 9 3 12 மிச்சம் 1 53 27 27 1 28 அப்போ என்ன வருது, 2 8 2 6 வருது. நம்ம இடது பக்க கடைசியிலிருந்து 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுருக்கிறதுனால ஏற்கனவே 2-3 கணக்கில் பார்த்துருக்குறோம், இதில் எத்தனை ஸ்தானம் புள்ளி வச்சுருக்கோ அத்தனை ஸ்தானம் புள்ளி வைக்கப்படும். வச்சுட்டு அந்த சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இது வட்டத்தினுடைய பரப்பளவு. அடுத்து செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போ செம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கணும், செவ்வகத்தின் நீளம், நீளம் என்னன்னு பார்த்தோம் 24 சென்டிமீட்டர். அகலம் என்னன்னு பார்த்தோம், நீளம் வந்து எல்னு வச்சுக்கோ அகலம் பின்னு வச்சுக்கோ 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ. அப்போ பரப்பளவு என்ன, செவ்வகத்தின் பரப்பளவு என்ன வரும், A2னு வச்சுக்கலாமா, இது A1 வச்சுக்கோ, A2 சமம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 24 × 6 அதாவது L×B ஃபார்முலா எழுதணும். இப்போ என்ன வரும், L×B சதுர அலகுகள். அப்போ 24 × 6 ஆறுனாங்க 24 6 12 12 14 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட்டுங்களா. சார் செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும், வட்டத்தின் பரப்பளவு தெரியும். இப்போ நமக்கு அந்த வட்டம் இல்லாமல் சிகப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவோட பரப்பளவு கேட்குறாங்க பாருங்க. இந்த இந்த நிலையிடப்பட்ட சிகப்பு கலர் நிலையிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இந்த செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து 4 வட்டத்தோட பரப்பளவு கழிக்கணும், ஏன்னா 4 வட்டம் உள்ளது, அந்த வட்டத்தோட வெள்ளை கலர் பரப்பளவு கூட கழிச்சிங்கன்னா மீதி கிடைக்கிற சிகப்பு. இப்போ ஒரு வட்டத்தின் பரப்பளவு தெரியும், அப்போ நம்ம என்ன பண்ணி போகிறோம், 4 × வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 4 × வட்டத்தின் பரப்பு 4 × 28.26 சரிங்களா. அப்போ 2826 4 பெருக்க போகிறோம், 4 6 24 மிச்ச 2 4 8 2 10 மிச்ச 1 4 8 32 32 1 33 மிச்ச 3 வருது இல்லைங்களா. அப்போ 4 8 8 3 11 11 304 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கடை இடது பக்கிலிருந்து 2 ஸ்தானம் 2 இலக்கங்கள் தள்ளி பிடிக்கிறோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 4 வட்டத்தோட பரப்பளவு 113.04 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 04 விட்டு 113 வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததா செவ்வகத்தின் பரப்பளவு 144 செவ்வகத்தின் பரப்பளவே இருக்கும். நமக்கு நிலநடப்பட்ட பகுதியின் பரப்பளவு வேணும்னா இந்த செவ்வகத்தின் பரப்பளவு இதை கழிக்க போகிறோம், நிலநடப்பட்ட பகுதியின் பரப்பு சமம் 144 கழித்தல் 113
புள்ளி ஜீரோனால நீங்கள் கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இல்லை கழிக்கிறனால கழிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்படி கழிக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், 144 இதில் 10 1 100 1 இருக்கிறனால 10 1 100 1 ஜீரோ போட்டுக்குவோம். இங்கே 113.04 போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா போன பாடத்தில் 10 1 100 1. அப்போ இங்கே நீங்கள் கடமை இருந்தீங்கன்னா இங்கே 10 வந்துடும், இங்கே 9 வந்துடும், இங்கே வந்து 3 வந்துடும். 10 4 வச்சுன்னா 6, அப்போ இங்கே 9 9 வரும். 3 3 வச்சுன்னா 0 வரும். 3 1 வச்சுன்னா 4 1 வச்சுன்னா 3 வரும். அப்போ என்ன வருது, 30.96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது 31 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்தாலும் அந்த ஆன்சர் வந்து கரெக்ட் தான். சரிங்களா, இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த பயிற்சி எடுக்கிற இந்த கணக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். புரிஞ்சிருந்துன்னா பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீதியுள்ள கணக்குகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.